ஹாய், வணக்கம். எனக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, பாக்ஸ் மாடல் பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, பாக்ஸ் மாடல்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். ஸோ அது கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்துட்டு பாக்ஸ் மாடல். நம்ம வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா சைடில் வரும். இதில் எலமெண்ட்ஸில் வந்துட்டு கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இது பாக்ஸ் மாடல்னு, இதுதான் வந்துட்டு பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதில் என்னென்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி வெறும் HTML பண்ணியிருக்கேன். ஸ்டைல் ஸ்டீட் இதுவும் வந்துட்டு ஸ்டைல் ஷீட்டும் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அதை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா பிகாஸ் டைம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிற வேண்டாம் அது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி அதில் H1 சொல்லிட்டு போட்டு H1ல் ஹாய் ஆல் வெல்கம் முன்னாடி போட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் பார்த்தா எனக்கு இந்த இடத்துல ஹாயால் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்னென்னா, ஓகே இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, பாக்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணுறேன். பாக்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனிவர்சலாக, அதாவது நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் இது எனக்கு தேவையில்லை அப்படி. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு ஸ்டாரு போட்டு மார்ஜின் 0, பேடிங் 0 அப்படி போட்டு, இப்போ சேவ் பண்ணல, சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்கா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ காட்டுறேன், மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பாக்ஸுக்கு வந்து பாடியில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு நிறைய வந்துட்டு டிவ் எதுவும் போட்டுக்கல. இப்போ நான் பாடிக்கே டைரெக்டாக வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எழுதிடுறேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு எப்படின்னா, பாடி ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு விட்த்து ஹைட்டு கொடுத்துடணும். எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் வச்சு காட்டுறேன். இந்த விட்த் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணுங்கிறத நான் வந்து கொடுத்துடணும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். அதுக்கடுத்து தான் இது நான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் எழுத முடியும். ஓகேவா? ஓகே, விட்த்து வந்துட்டு 100%, ஹைட்டு வந்துட்டு 100 VH. ஓகே, இப்படி போட்டேன். இது போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தா 100 வித்துங்கிறது இந்த ஃபுல் வித்து எடுத்துவோம். ஹைட்டு பார்த்தா இந்த ஃபுல் ஹைட்டுக்கு வந்துட்டு VH போடுவோம். ஓகேவா? 100%னு போட்டோன்னா என்ன எடுத்துக்கிறோன்னா, இந்த கண்டென்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ளெக்ஸ் எழுதுறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, ஓகே, அலைன் ஐட்டம் சென்ட்ரு. எனக்கு வந்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். அலைன் ஐட்டம் சென்ட்ரு இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு சென்ட்ரு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தா சென்ட்ரில் ஹாயால் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஹாயால் வெல்கம் சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு வந்துட்டு நான் அந்த பாக்ஸ் எழுதியிருக்கோம்ல, இந்த பாக்ஸுன்னு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன், டாட் பாக்ஸ். டாட் ஏன் போட்டிருக்கோன்னா, கிளாஸை வந்துட்டு ஸ்டைல் பண்ணுறப்போ டாட் போடணும். ஓகேவா? ஓகே, விடுத்து என்னன்னா, எனக்கு 20 rem, ஹைட்டு 20 rem போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இது எங்கே எந்த லெவலில் இருக்குங்கிறத தெரியணும்ல, அதுக்கு வந்துட்டு பார்டர் 1 pixel சாலிட் ஆஷ் 0 0 0. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஹாய் ஆல் வெல்கம்ங்கிறது வந்துட்டு இந்த பேரண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு, இந்த பாக்ஸுங்கிற பேரண்ட்டுக்குள்ளே. ஓகேவா? இது நான் வந்து பொசிஷனில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பொசிஷன் வீடியோவும் இருக்குது, அதையும் வேணா போய் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஹாய் ஆல் வந்துட்டு இந்த இந்த பேரண்ட்டோட டாப்புக்கு போயிடுச்சு. ஓகேவா? டிஸ்பிளே அந்த நம்ம எழுதுன டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸுக்கு வந்துடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா, நான் இந்த பாக்ஸுக்கு இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் பாக்ஸுங்கிறது. ஓகே,
இந்த பாக்ஸுங்கிறது இந்த 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 320x320ங்கிறது இந்த கண்டென்ட். பேடிங் இன்னும் கொடுக்கல, பார்டர் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து பேடிங் கொடுக்க போகிறேன். பேடிங் எது கொடுக்க போகிறேன்னா H1 கொடுக்குறேன். ஓகேவா, H1 தான் கண்டென்ட்டு, அதுக்கு வந்துட்டு பேடிங் கொடுக்குறேன். பேடிங் வந்துட்டு ஒரு ஒரு 5 RAM கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் 5 RAM-ங்கிறது இங்கே 5 RAM, இங்கே 5 RAM, இங்கே 5 RAM அப்படி எடுத்துருக்கேன். இந்த 5 RAM இதுக்கு வந்துட்டு ஆப்டா இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல 2, இதை நம்ம செக் பண்ணோன்னா இதில் வச்சுட்டு பார்க்குறப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, இது மட்டும் வந்துட்டு இந்த பேடிங் வந்துட்டு காட்டும், பேடிங் 32 பிக்சல்னு காட்டுது. அப்போது நான் ரெம்மில் கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஹைட்லேயும் பாட்டம்லேயும் 2 RAM, லெஃப்ட்டு ரைட்டில் வந்துட்டு 0 அப்படி கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணுறேன், லெஃப்ட்டில் 0 ஆயிடுச்சு, ரைட்லேயும் 0 தான். இங்கே ஆனால் அது ஃபில் வித் எடுத்துக்கிறதுனால அப்படி இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கா, அது வந்துட்டு டாப்பு பாட்டமில் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு 1 RAM எடுத்துருக்கு, 2 RAM எடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இது டாப்பு, இது பாட்டம், சாரி இப்போ வந்துட்டு இது டாப்பு, இது வந்துட்டு நம்ம பார்க்குறப்போ நமக்கு ரைட் சைடு, இது வந்துட்டு பாட்டம், பாட்டம் 2 RAM-னு. ஓகே, இப்போது நம்ம பார்க்குறப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் 2 RAM. ஓகே, இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு இப்போ பார்க்குறேன். இப்போ பார்த்தா இங்கே 0, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. ஓகே, இப்போ நான் வந்துட்டு 3-னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பக்கம் 3, இங்கே டாப்பில் வந்துட்டு 2, டாப் பாட்டம் 2 0, இது 3. ஓகே, சூப்பர். இங்கே இந்த 3-ஐ போடுறேன். இப்போது இங்கே இங்கே 3, இங்கே 3, இங்கே 2, இங்கே 2. இது ஒன்றும் ஷார்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பேடிங் வந்துட்டு இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, இது வந்துட்டு டாப் பாட்டம் ஆயிரும், இது ரைட்டு லெஃப்ட்டு அப்படி ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம்னா, கண்டென்ட் பார்த்துட்டோம், பேடிங் பார்த்துட்டோம், பார்டர் பார்த்துட்டோம், மார்ஜின். ஓகே, இப்போ மார்ஜினுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அகைன் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதையே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா எனக்கு வந்துட்டு ரெண்டுமே ஒட்டிகிட்ருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு மார்ஜின் ஒன்று கொடுக்குறேன். எனக்கு பாக்ஸுக்கு பாக்ஸுக்கு வந்துட்டு மார்ஜின் ஒரு 2 RAM. இந்த 2 RAM இங்கே எடுத்துக்கச்சா, ஆனால் இது எல்லா இடத்துலையுமே அந்த 2 RAM எடுத்துருக்கோம். ஓகே, பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு 2 RAM காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் 2 RAM வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம இங்கே கீழே பண்ணோம்ல அதே மாதிரி தான், டாப்பு 0, ரைட்டில் 2 RAM, பாட்டம் 0, லெஃப்ட் 2 RAM, லெஃப்ட்டு 0. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஏன் வந்துட்டு இங்கே தள்ளி கிட்ட வந்திருக்குது அப்படின்னா, இதுக்கு இந்த சைடு எடுத்திருக்கோம், இதுக்கு இந்த சைடு எடுத்திருக்கோம். தெரியுதா, அந்த ப்ரௌன் கலரில் அதை தான். ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு பாக்ஸ் மாடல் வந்துட்டு சிம்பிளாக. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ.